ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள். திருக்கோவிலூர் மெய்ப்பொருள் நாயனார தரிசனம் பண்ணிட்டு குருமூர்த்தி ஸ்ரீ ஞானியர் ஜீவசமாதிக்கு நம்மளை கூட்டிட்டு போயிருந்தாங்க. அருள்மிகு வீரட்டேஸ்வர திருக்கோவில்ல இருந்து நடந்து போற தொலைவுல தான் ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. சித்த ஸ்ரீ ஞானியர் ஐயா அவர்களோட வரலாறு நமக்கு கிடைக்கல. ஜீவசமாதியில பூஜை செய்யறவங்க சொன்ன விவரங்களை நாம இந்த காணொலியில பாப்போம். அவங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கும், ஹெட்போன் போட்டீங்கன்னா இன்னும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். ஐயா வந்து 97 பாடல் வந்து அபிராமியை பற்றி பாடுறாங்க. இந்த வீரட்டேஸ்வரர் வந்து அம்பாள் ஒரு சேர விநாயகர் தெய்வம் முருகர் ஒரு சேர காட்சி கொடுத்துருக்காங்கம்மா. 6 முறை முருகர் காட்சி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து முருகர் காட்சி கொடுக்கும்போது இவங்களுக்கு வந்து விபூதி மாலையும் உத்ராட்ச மாலையும் விபூதி பையும் கொடுத்தாங்க. அதை வந்து கடலூரில் பூஜை பண்ணுறாங்கம்மா. கடலூரில் மடம் பெரிய மடம் அங்கே இருக்குது, அங்கே பூஜை பண்ணுறாங்க. சிவரகசியம் இது வந்து நாங்கள் பார்க்கல, இது எனக்கு தெரியாத விஷயம். சிவரகசியம் தமிழில் சொன்னதாக ரமணாசிரமத்தில் அவங்களோட அந்த இது இருக்குமா, குறிப்பு இருக்குமா. ஐயாவை பற்றி வரலாறு வந்து சாத்துக்கு 27 பாடல் பாடுறார். அது இல்லாதமா ஐயா வந்து திருவண்ணாமலையில் குகை நமைச்சாரோட பிரதான சீடம். குகை நமைச்சார்னா சொல்கிற வாழ்ங்காலத்தில் அவங்க வந்து இறந்துடுறாங்க, அவங்க தீட்சை கொடுத்தவங்க. அப்புறம் எனக்கு யாரும் என் பரம்பரை ஆற்று போகணும் சாமி கேட்டால் சாமியை காமிக்கிறாங்க. அவங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்க எல்லா விஷயங்களும் கல்வி நாங்கள் சிறந்திருக்கனால உனக்கு நான் தீட்சை கொடுக்கணும், மானசிகமாக நீ தான் என் குருன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐயா அங்கே வராங்க. வரும்போது ஒரு இடங்களில் தியானம் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு 1.5 வருஷம் கள்ளிப்பால் சாப்பிட்டதா சொல்கிறாங்க. இதெல்லாம் வரலாறுங்க, சொல் கேள்வி தான் நம்ம பார்க்க. ஐயாவோட பேர் சொல்லி 6 மெய்ஞான தேசியருங்க. 1.5 வருஷம் கள்ளிப்பால் சாப்பிட்டு வாழ்ந்து வந்து மடம் கட்டுறாங்க. மடம் கட்டும்போது அவங்களுக்கான பணம் சம்பாவனை கொடுக்கும்போது விபூதியும் உள்ளமும் கொடுக்குறாங்க, தங்கமாக மாறுது. அப்புறம் ஐயாவோட வரலாறு தெரிஞ்சு ஆற்காடு நவாப் அவங்க கொஞ்சம் இடம் வாங்கிக்கிறாங்க. இதுதாங்க வரலாறு. ஐயா வந்து 93 வயசில் 97 வயசில் ஆட்சிப்படும் ஜீவசமாதி, அது தான் இடம். இதுதான் வரலாறு. எந்த வருஷங்களில் அவங்க ஜீவசமாதி இருக்கு? அந்த கல்வெட்டில் இருக்கு மாசி வருஷம் பண்ணிருக்கீங்க. அன்றைய தினம் நாங்கள் சித்தர்கோவில் பூஜையை முடிச்சுட்டு புதுச்சேரி கிளம்பிட்டோம். அதற்கு அடுத்த நாள் மறுபடியும் நாங்க திருக்கோவிலூருக்கு பிரயாணம் பண்ணோம். அப்படி நாங்க புதுச்சேரியில இருந்து திருக்கோவிலூருக்கு வரும் வழியில தரிசனம் செய்த பழம்பெரும் கோவில்களை பற்றின தகவல்களுடன் சந்திக்கிறேன். மேலும் திருக்கோவிலூர்ல இருக்க பழம்பெரும் கோவில்களையும் வரும் நாட்களில் தரிசிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னிலிருந்து இல்லை என்ன புல்லாகு புறான் புருமான் மருமாகி பல்வருமாகி பரவிய பாம்பாகி கல்லாய் மனிதராய் பெயர் நினைகிறாய் பல்ல சூரியாதி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற தாவர சங்கமுத்து எல்லாம் இருக்கும் விரும்பியா மொயேன் கன்றுத்து வீடுற்று வினையுற்று கூட்டும் சிவா திருச்சிற்று மலம் தில்லைம்பலம். இறைவனே அகமகிழ்ந்திருப்பார் இம்மழலையின் பாடலால். திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.